ஒரு நாள் பழகினும் சான்றோர்னு சொல்லுவாங்க, சான்றாக இருப்பது. இப்ப ஆசிரியர் பணியில வந்து இப்ப வழிகாட்டிய பார்க்க அளவுக்கு ஒரு சான்றாக இருப்பார். திசைகள்ல வந்து முக்கியமா வந்து நம்ம டாக்டர் சார் தட்சிணாமூர்த்தி சாரோட வந்து கனவு ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இப்போ சுப்பிரமணியன் சார், பாஸ்கரன் சார் தான். அப்போ நீங்கள் திசைகள் அவர்களை எப்போ புரிய காரணம் அப்படின்னு கேட்கலாம். மேடம் சொன்ன மாதிரி அந்த பணியில் இருக்கிறதுனால இதெல்லாம் மீறி எப்படி செய்கிறாங்கிறது வந்து ஒரு வியப்பான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஆடிட் ஒர்க் இருக்குது எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, ஆடிட் ஒர்க்கு அதுக்குண்டான ரெடி. அப்போ மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்கிறது, எம்எஸ் ஒர்க்கு, இன்னும் ஒரு அஃபிஷியல் ஒர்க்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து சமாளித்து அதை வந்து எந்த பிரச்சனையும் அந்த குரூப்பில் வந்து எங்கள் பள்ளியுடைய பேர் வராத அளவுக்கு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கே ஒரு நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டியிருக்க ஒரு சூழ்நிலையில் எப்படி இவங்க வந்து போட்டி சொன்னால் வந்து தயார் பண்ணுறாங்க? மற்ற நிர்வாகத்தையும் அவங்க பார்க்கணும், எங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதே தான் அவங்களுக்கும் இருக்கும். அதை முடிச்சுட்டு இதை செய்கிறாங்க. அப்போ எந்தளவுக்கு டீம் ஒர்க்காக அதை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கும். உண்மையிலே அதை பாராட்டுறோம். அந்த அளவுக்கு நாங்கள் வரத்துக்கு முயற்சி செய்கிறோம். இருந்தாலும் நீங்கள் செய்கிறதே எங்களுக்கு மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த நிலையில் இன்று பிறந்த நாள் விழா காணக்கூடிய தாங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று இந்த சேவை இந்த பணியை வந்து தொடர்ந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சான்றாக செய்வீர்கள் அப்படின்றத நாங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உங்களை வந்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளங்கள். ஆமாம் போ